8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோகபத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துகுழுடன் மிஸ்டர் கோல்ட் ரஃபைன் sunflower oil ஹேமா குழு இன்றைக்கு மலையாள திரையுலகத்தை ஆட்டி வைத்து கூத்து பார்க்கிறது தமிழ் திரையுலகம் ரொம்ப நேர்மையாக அப்பழுக்கற்ற எந்த புத்தியும் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு மாயையை உருவாக்குகிறது இந்த ஹேமா குழு குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஹேமா கமிட்டி மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிற ஆமா ஆட்டமாக தேரோட்டமான்னு பாட்டு வச்சு அதில் அரை நிர்வானத்தோடு தான் ஆட வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் தமிழ் சினிமா எதை நோக்கி போய் இருக்கிறது மலையாள சினிமாவில் நடக்கிற இப்போ கொடுமைகள் வெளியில் வந்திருக்கு தமிழ் சினிமாவுடைய கொடுமைகள் இதை விட மோசமானதாக இருக்கும் நீங்கள் நோண்டி எடுத்தீங்கன்னா இல்லைன்னு மறுக்கிறீங்களா ஒரு நடிகை வந்து மூணு புருஷன் நாலு புருஷனோட வாழ்றான்னா என்ன அதிகாரத்தில் இருக்கிறா அதுதான் கண்ணகி பரம்பரை சொல்லக்கூடிய தமிழ் தேசமாக இதுவரை தமிழ் சினிமாவில் இருபத்தி மூணு இளம் நடிகைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் எதற்காக அப்போ இப்படியெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் இந்த இருபத்தி மூணு பேர் இறந்ததற்கான காரணத்தை நடிகர் சங்க விளக்குமா எதுக்காக நடிகர் சங்கம் இருக்குது ஏன் சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகள் இறந்து போங்கிறாங்க அந்த தங்கைகள் யா இறந்து போகிறாங்க அந்த சகோதரிகள் யாரு இறந்து போகிறாங்க ஏன் இதுவரை கண்டுபிடிக்கப்படலாம் அப்போ நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது நான் பச்சாத்தான் பேசுகிறேன் அயோக்கிய பிள்ளைகளின் கூடாரமாக நடிகர் சங்கம் இன்றைக்கு என்கிறத நான் கேட்குறேன் விஷாலுக்கும் இந்த மண்ணுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா முதல்ல ஒரு நடிகைக்கு வந்து ஒரு தனி மேனேஜர் இருப்பாங்க அந்த மேனேஜர் தான் எல்லாமே கையாளுவார் நடிகைக்கு என்னன்னே தெரியும் சில பேர் வந்து அம்மாவையே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைச்ச வரலாறுகள்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் பணம் இருக்கு எனக்கு தெரிய நான் சொல்ல வா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்க அதிகமா நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும் எந்தெந்த நடிகை இங்க போய் படுத்துட்டு வர்றாங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த பட்டியல் நான் வெளியிட்டேன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவீங்க ஒவ்வொரு பங்களாவா சொல்றீங்க ஒவ்வொரு இடமா சொல்றீங்க பட்டியல் வெளியிட்டா ரொம்ப இருக்கும்லாம் இருக்கும் நீங்க போகிற போக அடிச்சு விட்றீங்களா ஒண்ணில்லைங்க ஒரு திரைப்படத்திற்கு கதை விவாதத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கேன்னு கேட்டான் பெங்களூர் நான் போனேன் அதில் ரெண்டு நடிகையை கூட்டிட்டு வராங்க நான் கேட்டேன் என்ன கூட்டிட்டு வரீங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்க ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ஓகே பரபரப்பாக இந்தியாவே பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து மலையாள சினி இண்டஸ்ட்ரி இப்படி கேவலமாக இருக்கே அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதற்கான முக்கிய காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் நடிகைகள் முக்கிய நடிகைகள் எல்லாரும் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இது இந்த துறையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த துறையில் மட்டும் இல்லை பல்வேறு துறைகள் இருக்குது பட் இந்த துறையை பற்றி நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மற்ற துறைகள் பற்றியும் நம்ம வந்து அங்கங்கே எங்கள்லாம் டச் பண்ண முடியுமோ அங்கே டச் பண்ணுவோம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை தமிழர்கள் ஏன் காகத்தை தேசிய பறவையாக அறிவித்தார்கள் தெரியுமா ஆண்காகம் பெண் உறவாடும் பெண்காகம் இறந்து போச்சுன்னா ஆண்காகம் வேறு காகத்தோடு வாழாது தெரியுமா உங்களுக்கு ஆண்காகம் இறந்து போச்சுன்னா பெண்காகம் வேறு எந்த ஆண்காகத்தோடையும் வாழாது அதனால தான் தமிழன் காகத்தை தேசிய பிறவாயாக வைத்திருக்கிறான் நீங்கள் இப்போ மலையாள சினிமாவை பற்றி கேட்குறீங்க தமிழிலிருந்து பிறந்த பிள்ளை ஒருவன் தனிக்குடித்தனம் போய் அவன் அவனுடைய வாழ்வை கட்டமைத்திருக்கிறான் அவர்கள் இன்றைக்கு மலையாள மொழி பேசக்கூடியவர்கள் தமிழை சமஸ்கிருதத்தோடு கலந்து பேசியதால் இன்னொரு தேசிய இனம் என்று அவர்கள் கொண்டார்கள் ஹேமா குழு இன்றைக்கு மலையாள திரையுலகத்தை ஆட்டி வைத்து கூத்து பார்க்கிறது ஏதோ தமிழ் திரையுலகம் ரொம்ப நேர்மையாக அப்பழுக்கற்ற எந்த புத்தியும் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு மாயையை உருவாக்குகிறது இந்த ஹேமா குழு குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஹேமா கமிட்டி மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆமாம் ஹேமா குழு வந்து ஒரு சில பேரை தான் இங்கே வந்து மொத்தம் எவ்வளோ பேரை விசாரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இரநூத்தி இருபத்தி மூணு பேரை விசாரிச்சிருக்கு அதில் நிறைய பேர் உண்மைகள் சொல்லியிருக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக பொய்ய சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் திரையுலகத்தில் ஒரு இது இருக்குது மலையாளத்துலேருந்து வந்தாவே இந்த கேதி அப்படி ஒரு இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஒரு நடிகை பண்பட்ட நடிகை உலகமெல்லாம் எங்கே துன்பியில் இருக்கிறதோ எங்கே அடக்குமுறை நிகழ்கிறதோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று அறிவித்த கீப புரட்சியாளன் சேயினுடைய படத்தை தன்னுடைய முகப்பில் போட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த நடிகை சொல்கிறாங்க போராட வாருங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை நாம் கேரளத்திலிருந்து உருவாக்குவோம்னு பலமுறை அறைகோல் எடுத்துருக்காங்க அந்த நடிகைக்கு நான் சல்யூட் பண்ணுறேன் ஏன் தெரியுமா ஒரு புரட்சியாளனுடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு போராட போகிறேன்னு சொல்கிறாங்களா அது எவ்வளோ பெரிய புரட்சி அந்த மலையாள சினிமாவில் இன்றைக்கு மமதைகள் கொளுத்தாடுகிறது முதல்லேருந்து உங்களுக்கு விழாவாரியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல என்கிற ஒரு நடிகை முகேஷ் மேலா முகேஷ்னா யாரும் தெரியுமா கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை ஒரு நடிகை வைக்கிறாங்க உடனே முகேஷ் வந்து பினராயி விஜயன்ற ஓடிய போய் தண்ணிலை விளக்கம் கொடுத்து அதை அப்படியே அந்த அந்த வழக்கை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் பினராயி விஜயன் வந்து கேமா குழுவை ஏன் நியமிக்கிறான்னு தெரியுமா பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் திரையுலகிலிருந்து போகுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பல்வேறு துறைகளில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நான் சென்னையிலேயே பொத்தாம்புதுவால்லாம் சொல்லலை ஐடி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பவியல் துறைகளில் நடக்கிற செக்ஸுவலவாக மலையாள படம் மிஞ்சிருக்கு அது இல்லை இங்கே அவ்வளவு செக்ஸுவல் பெண்களுக்கான டார்ச்சர் அவ்வளவு நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாமல் இருக்காங்க ஏன்னா ஒரு பூட்டப்பட்ட அல்லது சாத்தப்பட்ட அறைக்குள் நடக்கிற சில விஷயங்களை எப்படி சொல்கிறது அதில் பல்வேறுடைய வாழ்க்கைகள் பாதிக்கும் நான் ரொம்ப கவனமாக பேசுகிறேன் ஏன்னா பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப சாதுரியமாக பேசணும் தப்பு அந்த பக்கம் இருந்தாலும் கூட தப்பை சுட்டி காட்டுற இடத்துல ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டணுங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் இப்போ இதுவரை நாம் பேசிக்கொண்டிருப்பது ஊடகங்களின் வாயிலாக வந்த செய்திகளை தான் நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளாக வந்து ஒரு விஷயத்தை தோண்டி எடுத்து பேச நான் விரும்பலை ஏன்னால் அது இல்லாமலும் இருக்க இருக்கலாம் பூட்டி அறைதானே நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கு கோலோச்சி நிற்கிற நான் முதல்ல ஒரு கட்டமைப்பை உடைக்கணும் என்னென்னா நான் ஜெயித்தவன் நான் மக்கள் மத்தியில் வந்து பிரசித்தி பெற்றுவேன் பிரபலம் அடைஞ்சுவேன் நான் வந்து ஹெரோவானெலாம் தான் வருவேன் நான் அதில் தான் வந்து சாப்பிடுவேன் அவனுடைய ஆயுசு முழுக்கடி அப்படி இருந்துருவியா இல்லை உன்னுடைய வாழ்வியல் தொடக்கம் எப்படி தொடங்குச்சு உன்னுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்ன உனக்கு கேரவானில் போய் ஏசி அறையில் உட்கார்ந்தான் சாப்பிடணும் அது ஏசியில் உட்கார்ந்து சாப்பிட்ணும் முகத்தை வெளியில் காட்டக்கூடாதா அவ்வளவு பெரிய பிடுங்கியலை அவனுங்க நான் கேட்குறேன் நான் ஏன் அவ்வளவு ஆத்திரப்படுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி கேராவான் கேட்டு தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் உபரி செலவுகளை உருவாக்குகிற இந்த ஓட ஓட விட்டு அடிக்கணுங்கிறேன் என்ன நீ பெரிய அவ்வளோ பெரிய வெண்ணெய்களாக நீங்கள் நான் கேட்குறேன் ஏடா இத்துப்போ நான் ரசிகர்கள் உங்களை தூக்கி கொண்டாடுறதுனால உங்களுக்கு இந்த ஆட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதுவரை எத்தனையோ நடிகர்களுக்கு இங்கே வந்து பாலாபிஷேகம் கட் அவுட்டில் நடக்கிறேன் எந்த நடிகனாவது எனக்கு அந்த வேலையை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் துப்பு இருக்க அந்த நடிகைகளை நடிகர்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன் நடிகைகள் பாதிக்கப்படுகிற போது இவ்வளவு பிரசித்தி பெற்றதாக வருதே பிரபலம் இதே நடிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு நடிகர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க நடிகைகளால் அட்ஜஸ்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி என்ன தமிழ் சினிமாவில் நீங்கள் நினைக்கிறீங்க வரையறுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் ஒத்துக்கிறீங்களா என்ன பேசுகிறாங்கண்ணா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்பாரு உனக்கு பல லட்ச ரூபா பணம் வருது பேரு புகழ் கிடைக்கிது அது என்னால் தான் ஏன் சற்று நேரம் என்னோட சந்தோஷமா இரு இதுதான் வரையறுக்கப்பட்ட விதிமுறை நீ படுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு இவன் தள்ளலை அவளுகளும் தள்ளுகிறார்கள் அதான் பிரச்சனை ஆட்டமாக தேரோட்டமான்னு பாட்டு வச்சு அதில் அரை நிறுவனத்தோடு தான் ஆட வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் தமிழ் சினிமா எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது மலையாள சினிமாவில் நடக்கிற இப்போ கொடுமைகள் வெளியில் வந்திருக்கேன் தமிழ் சினிமாவுடைய கொடுமைகள் இதை விட மோசமானதாக இருக்கும் நீங்கள் நோண்டி எடுத்தீங்கன்னா இல்லைன்னு மறுக்கிறீங்களா ஒரு நடிகை வந்து மூணு புருஷன் நாலு புருஷனோட வாழ்றானா என்ன அதிகாரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாள் அதுதான் கண்ணகி பரம்பரை சொல்லக்கூடிய தமிழ் தேசமா நீங்கள் அங்கே பாருங்கள் ஹேமா குழுவில் வந்து பினராயி விஜயன் கொடுத்த அந்த ஒப்பு அழுத்தம் அதை உடனடியாக விசாரிங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் விசாரணை நடந்திருக்கு இன்றைக்கி நேற்று இப்போ பார்த்துங்க அதே மாதிரி திரைக்கதை ஆசிரியர் ஒருவர் கொச்சியினை சேர்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் அந்த பெண் எழுத்தாளரை வி கே வந்து பாலியல் இச்சுக்கு அழைத்திருக்கிறார் இப்போ இது என்ன நோக்கத்துக்காக ஆலோசகர் ஒரு திரைக்கதை ஆசிரியராக ரூமுக்கு வர வச்சு இந்த மாதிரி நான் படம் பண்ண போறேன் அந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து திரைக்கதை எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் கூப்பிட்டு வச்சு அங்கே பாலியல் துன்புறுத்தல் நடத்தியதாக இன்னைக்கு வந்து அந்த ஓ அந்த அந்த ஆசிரியர் பேர் சொல்ல அவங்க அதை அதை அறிவிச்சுக்கிறாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேவன் சீதிவிகா இந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க புகழ்பெற்ற இயக்குனராக துளசிராமன் இந்த துளசிராமன் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெண்டு நடிகைகள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பலம்பெரும் இயக்குநர்களை வந்து விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்குது நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு துளசிராமன் என்பவரும் புகழ்பெற்ற இயக்குனராக இருக்கிறார் கேரளாவில் அவர் வந்து ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தானாக முன் வந்து வந்து என்னை வந்து துளசிராமன் வந்து வற்புறுத்தினார் ஆசைக்கு நாங்கள் மறுத்தேன் விடல நான் இணங்கிட்டேன் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் மயங்கிட்டேன்னு சொல்லுகிற இடத்திற்கு இன்றைக்கி கீதாஜி ஒன்று ஸ்ரீதேவிக்காகவும் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் எதை நோக்கி அந்த சினிமா பயணித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல மெனுமுனியர் நடிகை மெனுமுனியர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய நடிகை அவங்க வந்து நாலு நடிகர்கள் மீறி இருக்க முடியுன்னு சொல்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அப்போ அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய போக்கு அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அவங்களுடைய எதிர்கால திட்டம் எவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கிறது இந்த நடிகர்களால் இந்த அயோக்கிய பயில்களால் என்னடா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அசிங்கமாக வருது எனக்கு பாருங்கள் சுயச்சூரியான்னு ஒரு நடிகை முகேஷ்னு ஒருத்தன் மாரியம்பிள்ளை ராஜு இடைவேளை பாபு வேறு நடிகர்கள் இல்லை இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய நடிகையாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து ஏதோ ஒரு வழியில் பொது வெளியில் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அல்லது வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க இப்போது அந்த பதினஞ்சு பதினாறு பேர் வந்து வெளிப்படையாக யார் யார் அந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவெளியில் வந்துடுச்சு பட் இது விசாரிக்காமல் நம்ம முன்முடிவோடு அணுக முடியாது இல்லை வேறு வேறு காரணங்கள்னால கூட அவங்க வந்து சில பேர் வந்து பேரை சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வந்து இல்லை இப்போ நீங்கள் இதுவரை கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் நடிகைகள் கொடுத்துருக்காங்க நடிகர்கள் ஏன் இன்னும் கொடுக்கலாம் ஏன் கொடுக்க மறுக்கிறானுங்க ஸ்ரீமிகான் ராஷ் இவங்க வந்து மேற்கு வங்காள நடிகை தெரியுமா உங்களுக்கு இந்த மேற்கு வங்காள நடிகை என்ன செய்கிறாங்க மம்முட்டி படத்தில் நடித்த இயக்கிய ரஞ்சித் இந்த ரஞ்சித்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த இங்கே இருக்கிற ரஞ்சித் இல்லை ஒருத்தர் சாதிய ச ரஞ்சித்து இன்னொருத்தர் தங்கலான் ரஞ்சித்து இந்த ரஞ்சித்துகள் கிடையாது மலையாளத்தில் ஒரு ரஞ்சித் இருக்கான் ஒரு டைரக்டர் அவன் என்ன பண்ணுறான் ஸ்ரீமிகான் ராஷை வந்து ஓப்பனாகவே கேட்டிருக்கான் நான் உன்னை நடிக்க வைக்கிறேன் நீ எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுன்னு அந்த அம்மாவும் இன்னைக்கு வந்து கேமா குழுவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கான் சித்திக்கு போன்ற ரெண்டு பேரோட ரெண்டாயிரத்தி பதினாறில் ரேவதி சம்பத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து என்னென்னா மிரட்டியிருக்காங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஹோட்டலில் கொண்டு போய் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வெளிப்படையாக ஹேமா குழுவில் அவங்க ஒப்பிச்சிருக்கிறாங்க அப்போ ரேவதி சம்பத்து வந்து ரியாஸ்கானை மட்டும் கை நீட்டலை அங்கே இருக்கிற அம்மா நடிகர்கள் சங்கம் அந்த நடிகர் சங்கத்துக்கு பேர் அம்மா அந்த அம்மா நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சித்தி அவர் என்ன பண்ணுறாரு இந்த ரேவதி சம்பத்தோட உறவாடி இருக்கிறார் இந்த அம்மா இன்னைக்கு வந்து ஹேமா குழுவில் ஓப்பன் டேக்காக ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க அந்த அம்மா நடிகர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற மோகன்லால் சென்னையில் தான் இருக்கிறார் ஒரு மனைக்கு உடம்பு சரியில்லை இங்கே மருத்துவமனையில் வச்சுருக்காங்க அந்த அதை வந்து இருக்கிற நேரத்தில் ஒரு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை வந்து ஆன்லைன் மூலமாக நான் பேசுகிறேன் அங்கே இருக்கிற நடிகர் சங்கம்லாம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கூடும்போது நடிகர் சங்கத்தை கூட்டுகிற போது மிகப்பெரிய பிரச்சனை அங்கே உருவாயிருக்கு இதனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் நடிகர் சங்கத்திலேருந்தே விலகிட்டார் சித்திக்கு விலகிட்டார் மொத்தம் எத்தனை பேர் பதினேழு பேர் விலகி இது இதுவரை ஒரு ஆறு பேர் மட்டும் விலக மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏங்க அவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அது விசாரணையே முடியலை குற்றவாளி என்ன யார் எந்த அடிப்படையில் அப்படிங்கிறதே சொல்லலை நாங்கள் ஏன் ராஜினாமா பண்ணணும் அதனால் பண்ண முடியாது அதே மாதிரி ஓய்வு பெற்ற நடிகர் நடிகைகளுக்கு வந்து பென்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு நடிகர் இளம் நடிகர் வந்து அறிவிச்சுட்டு இருக்கிறாரு ஆக கேரளாவில் வந்து இப்போ மலையாள சினிமாவில் இவ்வளவு பெரிய புதாகரம் வெடித்திருக்கிறது என்றால் இது ஹேமா குழுவில் விசாரணை அடிப்படையில் எந்த விதத்தில் அது உண்மைங்கிறத ஹேமா குழு தான் முடிவு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது ஓய்வுபெற்ற நீதிபதிகளை தான் இந்த விசாரணை கமிஷனை போட்டிருக்காங்க அப்போ இது வந்து முறையான தாக்கலை கிட்டத்தட்ட அறநூறு பக்கங்களுக்கு மேற்பட்ட பக்கங்களோடு இன்றைக்கி வந்து அந்த நாட்டு பினராயி விஜயன் முதல்வர்கிட்ட கொண்டு படைச்சிருக்கிறாங்க அதை வந்து இருக்காங்க இப்போ இந்த சரிபார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய புதாகரம் அடிக்கிறது என்றால் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உள்ளே கிடக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க இப்போ இதுவரை ஹேமா குழுவில் வந்து பதினேழு பேர் வந்து புகார் அளித்திருக்கிறார்கள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சூழல் இருக்கிற போது தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற விஷால் இன்றைக்கு வந்து செருப்பை கழட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே எதிர்வாதமாக ஒரு நடிகை வந்து ஒன்று ஆறு சோடி செருப்பு நான் வச்சிருக்கிறேன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தரந்தாழ்ந்து இன்றைக்கு தமிழ் சினிமா நகர்ந்துருக்கிறது என்றால் எப்படி போயிட்டுருக்குன்னு இப்போது ஏ தொடக்கத்திலேயே தெரிஞ்சிருச்சு தமிழ் சினிமாவில் மோசமான ஒரு சூழலை அதுக்கு காரணம் என்னென்னா நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் இதில் மூடி மறைச்சில் நான் பேச விரும்பலை முதல்ல தமிழ்நாட்டின் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற வகையில் தமிழர்கள் மட்டும்தான் அதை பிரதிபலிக்கும் முடியும் மொழியிலிருந்து தமிழருடைய கலாச்சாரத்தை உண்டு பண்ண முடியாது மாதிரி எந்த ஒரு நடிகை நடிகராக நடிகர்களாக இருந்தாலும் இங்கே வந்து தமிழ் கலாச்சாரத்தினுடைய பண்பாடுகளை வந்து சொல்லிட முடியாது ஒரு இயக்குனர் என்பவர் தமிழர்களாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற காரியங்கள் இப்போ நீங்கள் இயக்குனர் சங்கர் இருக்கிறாரு ஜென்டில் ஒரு படத்தில் வந்து எவ்வளோ அசிங்கமாக சில சுத்த காட்சிகளை அவர் பழிச்சுப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும் அடுத்து இப்போ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து சில்க் சுமிதா என் உண்மையிலே சொல்கிறேன் மனங்கவர்ந்த நடிகை எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் ஏன்னா யதார்த்தமான ஒரு நடிகையாக இருந்தாலும் ஒரு இல்லறத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிற ஒரு நடிகையாக இருப்பாங்க அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டிட்டு போன ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்களெல்லாம் நான் தலை வணங்குகிறேன் ஏன்னா இந்த பண்பாட்டிற்கு ஏற்றார் போல நடிச்சுட்டு இந்த பண்பாடு மாறணும் அப்படின்னு கடைசி வரை அவங்க போராடினவங்க அந்த அந்த இடத்துல ஆனால் அவர்கள் எவ்வாறெல்லாம் சிதைக்கப்பட்டார்கள் என்பது அது அவர்களுக்கு தான் ஏன் அந்த நடிகை எல்லாம் இளம் வந்து நான் என்ன கேட்குறேன்னா இதுவரை தமிழ் சினிமாவில் இருபத்தி மூணு இளம் நடிகைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் எதற்காக ரொம்ப நீங்கள் செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா இந்த பாட்டுக்கு வந்து அந்த வண்டியில் அழகா அப்படி ஏதோ அர்த்தமாக அப்படி போயிட்டுருக்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த நடிகை சுபா சின்ன வயசுலேயே இறந்து இன்னைக்கு ஏவிஎம் கல்லறைக்கில் போய உறங்கி கொண்டிருக்கிற அவ்வளோ சூழலை நம்ம பார்க்குற போது ஏன் அந்த நடிகை எல்லாம் அதுவும் தேசிய விருது பெற்ற நடிகை அப்போ இப்படியெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் இந்த இருபத்தி மூணு பேர் இறந்ததற்கான காரணத்தை நடிகர் சங்கம் விளக்குமா எதுக்காக நடிகர் சங்கம் இருக்குது அவங்க எதால் பாதிக்கப்பட்டாங்க எவரால பாதிக்கப்பட்டாங்க ஏன் இதுவரை கண்டுபிடிக்க முடியல சொல்லுங்கள் பார்ப்போம் அண்மையில் வந்து ஒரு சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் அடைஞ்சதை வந்து இன்றைக்கி அவருடைய கணவர் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதலை ஆகிருக்கிறார் அப்போ அவருடைய மறைவுக்கு காரணம் யார் ஏன் சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகள் இறந்து போங்கிறாங்க அந்த தங்கைகள் யார் இறந்து போகிறாங்க அந்த சகோதரிகள் யார் இறந்து போகிறாங்க ஏன் இதுவரை கண்டுபிடிக்கப்படலாம் அப்போ நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது எதுக்கா நான் கேட்குறேன் நான் பச்சாத்தம் பேசுகிறேன் அயோக்கிய பெண்களின் கூடாரமாக நடிகர் சங்கம் இன்னைக்கு விளங்கியிருக்கிறதோ என்கிறதை நான் கேட்குறேன் விஷாலுக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா விஷாலுக்கு இந்த மக்களுடைய பண்பாட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா சில கயவாளிகள் சேர்ந்து அவனை கொண்டே தலைவராக்கிறாங்க தமிழ் நடிகர்களே சேர்ந்து ஏன் தமிழ் நடிகர் உனக்கு தகுதி இல்லையா ஏன் நீ வரமாட்டேங்கிற என்ன பிரச்சனை அப்போ நீ ஒரு தலைமை பண்புக்கு வருகிற போதுதான் இது போன்ற தருதலைகளை ஓரம் விட்டு தமிழ்நாட்டு சினிமா பண்பட்ட சினிமா என்று உலகம் முழுக்க பேசக்கூடிய இடத்திற்கு கொண்டு வர முடியும் அப்போ இதை ஏன் இதுவரை வந்து செய்யலை இப்போ ஒன்றும் இல்லைங்க ஹீல்டுன்னு ஒரு துறை இருக்குது அதில் நடைபெறுகிற ஊழல் அசாத்தியமான ஊழல் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடிக்கணக்கான ஊழல்கள் நடைபெற்று அந்த சங்கமே இழுத்து மூடு மூடுகிற அளவுக்கு நடந்துருக்கு அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய சினிமா துறை ரொம்ப படுகேவலமாக இருப்பதால் தான் ஒவ்வொரு துறையிலையும் வந்து காசு பார்க்குற இடத்திற்கு இன்றைக்கி நகர்ந்துருக்கு நீங்கள் முன்னணி நடிகைகளை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பின்னணி நடிகைகளினுடைய நிலைமை என்ன ரொம்ப கேவலமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து நானும் திரைப்படத்துறையில் ஒரு இணையனர்கள் இதுவரை பணி செய்திருக்கிறேன் நான் வந்து வனயுத்தம் படத்தில் நான் கண்ட காட்சி அது வழக்காகவே இன்றைக்கும் இருக்கிறது மாதேஸ்வரமலை படப்பிடிப்புகளில் நான் பணியாற்றுகிற போது அந்த படத்தில் நடித்த மிக உயர்ந்த நடிகராக இன்றைக்கும் இருக்கிறார் ஒரு பெண் தேவைப்பட்டது என்பதற்காகவே ஒரு பொண்ணை வந்து கூட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த பெண்ணும் வழக்கே தொடுத்துருச்சு தெரியுமில்ல அண்மையில் பரபரப்பாக அர்ஜுன் சார் மீது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அதை பேசுனதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும் முதல்ல இந்த சினிமாவில் வந்துங்க ஹேர்ட்ரெஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பனை செய்யக்கூடிய நபர்களும் அந்த நடிகைக்கு அலங்காரம் செய்யக்கூடிய அந்த நபர்களையும் நடிகர்கள் அழகாக விலைக்கு வாங்கி வச்சுக்கணும் தான் அவன் கிட்டத்தில் உட்காந்து அவங்கள அவங்களுடைய தலைமுடியை வருடுகிற போது அவருடைய உடலுக்கு அங்கே அடையாளங்களுக்கு அங்கங்களுக்கு மேக்கப் பண்ணுகிற போது எளிமையாக வந்து அவன் வந்து அந்த நடிகையை வந்து பேசா தொடங்குறான் அப்போ அவன் வந்து மிகப்பெரிய நடிகை நடிகர்களுக்கு அல்லது ஏன் ப்ரொடியூசர்களாக ஏன் பேரை வர மாட்டேங்குது இல்லை நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா இப்போ நீங்கள் சொன்னதுனால ஒரு கேள்வி இப்போ நீங்கள் இணை இயக்குனராகவும் பணியாற்றுறதுனால கேள்வி இப்போது முதல் நிலையில் அந்த நடிகைகளை அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா ஒன்று ப்ரொடியூசரா இல்லை வந்து நடிகராக இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வேறு ஏதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் வந்து முதல்ல வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க முதல்ல ஒரு நடிகைக்கு வந்து ஒரு தனி மேனேஜர் ஒப்பிங்க அந்த மேனேஜர் தான் எல்லாமே கையாளுவார் நடிகைக்கு என்னென்னே தெரியாது நடிகை இப்போ வந்து முன்னுக்கு வருவாங்கன்னா அந்த கதையை கேட்குறதுக்கு முன்னுக்கு வரும்போது யார் வருவாள் நடிகனுடைய அப்பா கூட வர மாட்டார் நடிகையினுடைய அம்மா வருவாங்க அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து தான் பேசுவாங்க இப்போ மேனேஜர் இருக்கிறாரோ அவர் கூட இருப்பார் அவர் தான் எல்லாத்தையும் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர்கள் படுத்துகிற பாடு இருக்குது பாருங்கள் அது சாதாரண பாடில்லை அவன் நகத்துற அயோக்கியத்தனம் இருக்குது பாருங்கள் மகா அயோக்கியத்தனங்கள் அவன் என்ன செய்வான் அங்கே ஒரு ரேட்டு பேசுவான் நம்மள்கிட்ட ஒரு ரேட்டு பேசுவான் இடைத்தரகராக மேனேஜராக அவன் வேலை செய்யலை இடைத்தரகர்களாக வேலை செஞ்சு அவன் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது சார் நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் எனக்கு எவ்வளோ சார் தனியாக நான் பேசுகிறேன் சார் இது இந்த இந்த இடைத்தரகு வேலை மேனேஜர் பொறுப்புக்கு வந்தவர்கள் இடைத்தரகு வேலை செய்கிறார்கள் இதான் பிரச்சனை நீங்கள் அதை தாண்டி அவன் வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னா அடுத்து தான் நான் சொல்கிறேன் மேக்கப் மேனே அல்லது ஹேர் ஹேர் ட்ரெஸ் பண்ணுறவன் அடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவன் இப்படி ஒவ்வொன்னா அடுக்கு நிலையில் வந்து அவன் வந்து கரெக்டாக இப்போ என்னென்னா வேலை பேசுகிறது யார் பேசுவா டேரக்டர் என்ன சொல்லுவான் அதிக அதை படித்து என்ன சொல்லுவான் டேரக்டர் அவர் உனையை நான் சினிமாக்குள்ளே கொண்டு வரேன் உனக்கு வந்து பல லட்சங்கள் பணம் வரப்போகுது நீ மிகப்பெரிய நடிகையாக போகிற நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்கும் அவள் என்ன பண்ணுவாப்பா ஓ நம்ம அவள் பெருத்த கனவில் வர்றா உள்ள நீ ஏன் ஒன்று செய்யுங்க பரதநாட்டியம் எதுக்கு கற்றுக்குறாங்க சிலம்பாட்டம் எதுக்கு கற்றுக்குறாங்க உடல்வாக உடற்பயிற்சியோடு போய் பெண்கள் எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா அது உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை உடலுக்கான தன்மைகளும் இல்லை தன் அங்களுக்கினுடைய அடையாளத்திற்கும் அதை அவங்க வந்து சேஃப் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு நடிகை வந்து இயக்குனோர்கிட்ட வந்து வேற வழி இல்லை ஓகே எல்லாம் வருது ஓகே அதுக்கு ஆசைப்படுற பெண்கள் எத்தனையோ இருப்பாங்க இல்லை அதான் இப்போ நான் சதவீதத்தின் அடிப்படையில் கேட்குறேன் எத்தனை சதவீதம் பெண்கள் அதாவது நடிகைகள் வந்து தெரிஞ்சே வராங்க தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தெரிஞ்சு தான் வராங்க பத்து சதவீதம் தான் தன் மானமும் அறிவும் பக்குவப்படணும் கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறது பத்து சதவீதம் தான் அதுவே வந்து என்னென்னா அது ஒரு உயர் ரக கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க அந்த உயர் ரக கட்டுப்பாடுங்கிறது தன்னுடைய தகப்பன் வந்து கூடவே வருவாங்க தகுப்பன் கூட வந்தால் எந்த பொண்ணும் தப்பு பண்ண நான் யோசிக்க தாய் வந்தால் தாயே வந்து சில இடங்களில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த நடிகை பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அது வேணாம் ஆமாம் சில பேர் வந்து அம்மாவையே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைச்ச வரலாறுகள்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் பணம் இருக்குது நான் எனக்கு தெரிய நான் சொல்லவா இந்த இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்கே அதிகமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய செட்டிநாட்டு அரசர் அரண்மனை மாதிரியே ஒரு மிகப்பெரிய மா அந்த அந்த அங்கே வந்து தங்கும் அது சொகுசு மாளிகை அந்த காலத்து மாளிகை அங்கே எல்லாமே இருக்குது அங்கே இல்லாதது எதுவுமே இல்லை தொழில் அதிபர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் நினைச்சா பைசா இருக்குது ஒரு நடிகை வந்து இன்னைக்கு அழைச்சிட்டு போகிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா அந்த நடிகை கொடுக்கணும்னா தயாராக இருக்காங்க டேரெக்ட்டு கொடுக்க முடியுமா டேரெக்ட் அதிகப்படுத்த என்ன சொல்ல முடியும் உனக்கு நான் வந்து படத்தில் நடிக்க வைக்கிறேன் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் உனக்கு நான் இவ்வளோ சம்பளம் கொடுத்தாரேன் நீ பெரிய நடிகையை வந்துடுவ நீ அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும் அந்த ஒரு பாயிண்ட்டு தான் பேச முடியும் ஆனால் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்ல முடியும் அப்பறமா ஏன்னா நான் என் கூட ஒரு அஞ்சு நாள் தங்கு ஓகே அஞ்சு நான் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் தந்துறேன் இருபத்தஞ்சு லட்சம் உங்கள் கையில் கொடுத்துறேன் எந்த நடிகை வரமாட்டா பணம் தானே சார் நீ பணம் தானே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த காணாடுகான் அந்த மிகப்பெரிய அந்த சொகுசு பொங்கலாவில் இன்றைக்கும் நடிகைகள் அங்கே போகிறாங்க இல்லை நீ எங்கள் மறுக்க சொல்லுங்கள் பார்ப்பான் எனக்கு தெரியும் எந்தெந்த நடிகை இங்கே போய் படுத்துகிட்டு வர்றாங்கங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்தப்பட்டியல்லாம் நான் வெளியிட்டேன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஒன்று நீங்கள் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரா என்கிற ஒரு ஊர் அங்கே கடியாப்பட்டியில் ஒரு மிகப்பெரிய இதே மாதிரி சொகுசு பங்களா இல்லை சார் இப்போது நீங்கள் ஒவ்வொரு பங்களாவாக சொல்கிறீங்க ஒவ்வொரு இடமா சொல்கிறீங்க பட்டியல் வெளியிட்டால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்னு ஆமாம் நீங்கள் போகிற போக்கில் அடிச்சு விட்றீங்களா இல்லை போகிற நான் இதை துல்லியமாக நான் எடுக்காமல் வந்து உங்கள்கிட்ட போய் நான் அடிச்சு விடணும் கர்நாடகாத்தான் இப்போ இந்த சினிமாத்துறை பார்க்கும்போது அவர்கள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நினைச்சா நினைக்கட்டும் உண்மையை தானே சொல்கிறேன் கர்நாடுகா தான் ரிஷார்ட்டில் வந்து எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல சொல்லுங்க நான் வேணால் வந்து ஆதாரத்தை வெளியிடவா இருக்குது அங்கே பணி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய தம்பியெல்லாம் இங்கே வேலை செய்கிறாங்க அவனுக்கு சொல்கிறத கேட்டால் நம்மளுக்கே வந்து பிரமிப்பாக இருக்குது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இயக்குநரை திருமணம் செய்த ஒரு நடிகை விவகாரத்தானதற்கு பிறகு பல நாட்கள் அங்கே போய் தங்கியிருக்காங்க ஒரு முன்னணி நடிகையாக இருந்து இன்றைக்கி அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு நடிகை அடிக்கடி அங்கே போய் தங்குறாங்க நான் இதெல்லாம் வந்து அவங்க அவன் சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருக்குது மூணு நாள் நாலு நாள் அங்கே தான் இருப்பாங்க யாரும்ப்பா கூட்டிகிட்டு வருது ஆனால் அவங்களாம் வந்து வர்ற காரே பல பலன் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் ஆம்னா எப்படா நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்போ தானே ஹோட்டல் ஓடுதுனேன் ஆனால் அவன் ஒரு லட்ச ரூபா கட்டுறான் ஒரு நாளைக்கு இங்கே யார் கட்டும் நீங்கள் நானும் கட்டி கூட்டிகிட்டு போக முடியுமா இல்லை டேரெக்டர் கட்டி கூட்டிகிட்டு போக முடியுமா இல்லை சாதாரண டெக்னீஷியன்ஸ் கட்டி கூட்டிகிட்டு போக முடியுமா அப்போ மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருக்கிறவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிறது காரணம் என்னென்னு தெரியுமா நடிகைகள் வந்து பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமோ ஒன்று இல்லை அடுத்த முறை எவனும் நம்மளை கூப்பிடாமல் போயிடுவானோ ரெண்டு நம்மளுடைய பேர் சேர்த்து வச்ச பேரெல்லாம் காணாமல் போயிடுமோ மூணு நம்மளுடைய குடும்ப பின்னணி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குடும்ப தலைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே நம்ம வீட்டில் பிள்ளைங்க பொண்ணை எல்லாம் ஏதாவது நினச்சிட்டா என்னாயிரும் நாடு இப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி அந்த அந்த நடிகை எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்களே இல்லையா இது வெளிச்சத்துக்கு வரும் யார் கொண்டு வருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இப்போ நீங்க சொல்றது பார்த்தா நீங்க தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தெரிஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க விஷால் அவர்கள் என்ன சொல்றாரு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பெண்கள் வந்து தவறான வழி போறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பிரஸ் மீட்ல பேசும்போது அவர் சொல்றாரு அப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இது பத்தி இன்றைய நடிகைகள் யாருமே வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க இப்போ பேசக்கூடிய நடிகை எல்லாருமே முன்னணி நடிகைகள் அல்லது எயிட்டிஸ் நைன்டிஸில் இருந்த நடிகைகள் தான் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் பேசாமல் இருப்பதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லை அடுத்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல யார் கொடுப்பா சின்மையுன்னு ஒரு ஒரு பாடகி தெரியும் தானே உங்களுக்கு ஆ கவிஞர் வைரமுத்தோடு இணைத்து பேசப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு பின்னால் அரசியல் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க திமுக வந்து வைரமுத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசினாங்க அது மோடி மறைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அந்த விஷயமெல்லாம் மூடி அன்றைக்கி அவங்களே முன் வந்து நான் பேட்டி கொடுக்க தயார்னு சொல்கிறாங்க இந்த இது போன்று எத்தனை பேர் அவங்கள பாராட்டணுங்கிறேன்னா எத்தனை நடிகைகள் வெளியில் வந்து சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க சேர்த்து வச்ச பேர் அவங்க சேர்த்து வச்ச பணம் புகழ் எல்லாமே போயிடும் இதற்கடுத்து யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படி வாய்ப்பில்லாத நடிகைகள் தான் இந்த மாதிரி தகவலை சொல்லிட்டு மீண்டும் தப்புக்கு போகிற நடிகைகள் இருக்காங்க என்ன காரணம் வறுமை பணம் இல்லை இவங்க வாழ்ந்த வாழ்க்கை உதட்டு சாயம் இல்லாமல் வெளியில் வந்த நடிகை உண்டா சொல்லுங்க மாடலிங் ட்ரெஸ் இல்லாமல் உடைகள் இல்லாமல் வந்து வெளிவந்த நடிகைகள் உண்டா ஏன் சொகுசு கார் இல்லாமல் வெளியில் வந்த நடிகைகள் உண்டா எத்தனை நடிகை வந்து பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டுருங்க பின்னணி நடிகைகளாக இருக்கிற மிக மிக கீழ்த்தரமான அதாவது கீழே இருக்கிற நடிகைகள் அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலில் பல ஆயிரம் பேர் தமிழ் சினிமாவில் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு வர நாம் வந்து பூதிக்கி அடிச்சு விடலை ஆனால் விசாரித்தால் நிறைய பேர் சொல்கிறதுக்கு தயாராக இருப்போம் எப்படி சொல்றது அமர்க்கிறாங்க நான் வேலை செய்த படங்கள்லேயே இந்த இது போன்ற சிக்கல்கள்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு திரைப்படத்திற்கு கதை வந்து விவாதத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கன்னு கேட்டால் பெங்களூர் நான் போனேன் அதில் ரெண்டு நடிகையை கூட்டிகிட்டு வராங்க நான் கேட்டேன் என்னங்க உங்களை கூட்டிகிட்டு வரீங்க அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா கொண்டே வச்சுருந்தாங்க அது கடைசி வர தருதலைன்னு ஒரு ப ஒரு திரைக்கதை எழுதுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க அந்த படம் இன்றைக்கி வர ஒரு நாள் கூட படப்பிடிப்பு நடத்துல இந்த உப்மா கம்பெனின்னு சொல்லுவோம்ல விஷால் கூட தான் இல்லை இந்த உப்மா கம்பெனிகளை வந்து முதல்ல இழுத்து மூடணும் அது வந்து எவே ஆரம்பித்தாலும் சரி அது எதுக்கு நீ ஆரம்பிக்கிற மூணு கோடியில் இன்றைக்கி படம் பண்ணால் கூட ரிலீஸ் பண்ண முடியல அஞ்சு கோடியில் படம் பண்ணால் கூட ரிலீஸ் பண்ண முடியல நீ எதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தில் நீ என்ன பண்ணி கிளிக்க போகிறா அப்படி இது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீ ஆரம்பிக்கிறேன் முதல்ல இந்த உப்புமா கம்பெனிகளை கண்டறிந்து உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் தமிழ் சிங்கமாக இல்லை அதை தான் விஷாலுன்னு சொல்கிறாரு அதை நீங்கள் ஏற்கிறீங்க கண்டிப்பாக ஏற்கிறேன் விஷால் வந்து தலைவராக இருப்பதை நான் ஏற்க முடியாது ஆனால் இது போன்ற அவங்க வந்து வே வேற்று இருந்தாலும் கூட ஒரு நல்ல செய்தியில் சொல்லுகிற போது நாம் ஏற்றுத்தானே ஆகணும் இப்போ இந்த உப்புமா கம்பெனிகள் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அலுவலகம் போட்டுடுறான் பத்தாயிரத்துக்கு ஒரு அலுவலகத்தை போட்டு சோடிச்சு வச்சிட்றாங்க நான் தான்மா டைரெக்டரு என்ன செய்கிறான் அவன் வந்து இன்னொன்னே வெளியிட்டிருக்கிறான் தமிழ் சினிமாவில் வந்து என்னென்னா ஒரு புத்தகத்தை ஆண்டு தோறும் ஒன்று வெளியிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு அதில் நடிகர் நடிகனுடைய முகவரி ஃபோனு எல்லாமே போய் கொண்டு எல்லாமே வெளியிடுவாங்க இதில் ஃபோன் நம்பர் இருக்கா உடனே ஃபோன் அடிக்கிறான் வணக்கம்மா நான் அந்த இடத்துல படம் பண்ணப்போறமா என்ன உடனே அதே மாதிரி வந்து நடிகர் நடிகை தேர்வுன்னு ஒன்று அறிவிப்பான் ஒரு நாள் ஒரே ஒரு கேமரா வச்சுக்குவான் அறையில் அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒவ்வொருத்தராக வர வச்சு அதில் எது நல்லா இருக்கோ அந்த போட்டோ எடுத்துக்குவான் ஃபோன் நம்பரையும் வாங்கிக்குவான் பின்னால தேவைப்படுகிற போது கூப்பிட்றது கூப்பிட்டு அச்சஸ்ட்மெண்ட்டுக்கு வழிவகை செய்கிற உப்மா கம்பெனிகள் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நிறைய இருக்கு அப்போ அதை என்ன பண்ண போறீங்க நீங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க வளசரவாக்கம் விருகம்பாக்கத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பில்டிங்கில் இன்றைக்கி சினி சினிமா கம்பெனிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு எத்தனை கம்பெனி வந்து உண்மையாக சினிமா பண்ணுற கம்பெனிகளாக இருக்குது ரைடு விடணும்னு நான் சொல்கிறேன் எல்லாம் போலித்தனமானவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஊற சுற்றிட்டு இருக்காங்க இன்னொன்று ஒரு சிக்கல் அதில் என்னென்னா அவன் டைரக்டர் ஆகணும்னு கனவோடு வந்தவன் டேரக்டர் ஆக முடியாமல் பரிதவிச்ச நேரத்தில் எவனோ முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தில் நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி அவன் வந்து ஓ அப்பா அதில் நம்மளுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடக்காத நம்ம வறுமையை கொஞ்சம் போக்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இயக்குனராக வந்து ஆசைப்பட்டு இது போன்ற சீரழிவுக்கு ஆளாகிற இயக்குனர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அதை எப்படி நீங்கள் தூக்கி நிறுத்தப்படுங்க நான் என்ன கேட்குறேன்னா இதுவரை தமிழ் சினிமாவில் இயக்குனர் சங்கம் இருக்குது எல்லாத்துறைக்கும் ஹில் இருக்குது அதே மாதிரி வந்து பெப்சி இருக்குது எத்தனை பேர் அந்த இந்த இந்த கம்பெனிகள் இந்த இந்த சங்கங்கள் காப்பாற்றிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறான் எத்தனை பேருக்கு வந்து வாழ்விழந்தவனுக்கு வந்து வாழ்வாதாரம் கொடுக்குறான் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எதுக்கு இந்த சங்கங்கள்லாம் இருக்குது ஒரு மயத்துக்கு சேர்த்து இல்லாத சங்கங்கள் எந்த சங்கமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓப்பனாக தான் சொல்கிறேன் ஒன்றத்துக்கு இழவு இல்லாத சங்கங்கள் அது பேருக்கு அதை வச்சு சம்பாரிச்சிகிட்டு இருக்கிறாங்க இதை நான் சொல்கிறேன் பொருளாதார குற்றப்பிரிவு இதெல்லாம் கண்காணிக்கணும்னு சொல்ல வரேன் ஏன்னா அந்த சங்கங்கள பேரில் இப்போ நிறைய வந்து அப்பாயின்மெண்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு கட்டிங் பேசிகிட்டு இருக்கான் ஒவ்வொரு சங்கத்துலையும் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறது அரசு தான் இருக்குது இப்போ அரசு தான் அதை வந்து தன் கட்டுப்பாட்டுகளை வச்சு இந்த சங்கங்கள்லாம் என்ன செய்யுது என்ன பண்ணுது முறையாக வந்து இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருந்து வேலை செய்கிறாங்களா பண்ணுறாங்களா தமிழ் சினிமாவில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாம் கண்ணால் பார்க்க முடியும் ஓகே இப்போ தமிழ் சினிமா அடுத்து இப்போ சமந்தா அவர்கள் கூட ஒரு தாம்பலை வந்து போட்டிருக்காங்க தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இது மாதிரி தனியாக ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சமந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லயுமே அவங்க நடிக்கிறாங்க ஆனால் தெலுங்குல வந்து அவங்க கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்க இல்லை அவங்களுக்கு அப்போ அங்கே பாலியல் சிக்கல் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம் நீங்கள் கன்னட சினிமாவும் என்ன சாதாரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உச்சகட்ட சினிமாவும் கன்னட சினிமாவில் இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் கூடுதலாகவே இருக்குது நான் ஏன்னால் கன்னட படத்தில் தான் நான் வேலை செஞ்சுருக்கேன் வணவித்தம் படம் வந்து இப்போ பாகம் ரெண்டு நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த பாகம் ரெண்டில் கன்னட நடிகர் அடிகள் தான் அதிகமாக நடிச்சிருக்கிறாங்க பட் அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த சேட்டைகள் இருக்கு சில விஷயங்கள் ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளோட சண்டைக்கு வரான் நான் ஒரு ஆள் என்னை எதிர்த்து எப்படி எதிர்க்க முடியும் யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறேன் இப்போ மற்ற சினிமாக்களை நீங்கள் சமந்தா வந்து இன்னைக்கு வந்து ஆந்திர சினிமாவில் இது போன்ற சிக்கல்கள் இருக்குது அதை கலையணும்னு சொன்னால் கூடியது அதெல்லாம் கலையணுங்கிறேன் சினிமானா அது ஒரு பண்பட்டதாக இருக்கட்டும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அப்போ அந்த துறை வந்து தெளிவாக இருக்கணும் அப்போ இது தெளிவில்லைன்னு சொன்னால் எதுக்கு அந்த துறைகள் இல்லை இப்போது நீங்களும் அந்த துறையில் இருக்கீங்க சினிமா துறையில இருக்கீங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நடிகைகள் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் இப்போ சமந்தா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க வருங்காலத்தில் வேறு யாரும் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் வேணும் கமிட்டி ஒரு பக்கம் வந்து அமைச்சு இந்த மாதிரி தகவல் வந்து கொடுக்குறாங்க அரசாங்கங்கள் கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நடிகையினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ வந்து புகார் கொடுக்குறாங்க இப்போ இதனால் ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த கமிட்டி மூலயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாமா அப்படி ஒருவேளை வந்து அதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்த புகாரை வந்து இப்போ ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது விஷுவலாவோ அல்லது ஆடியோவாவோ எதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்கு அப்போ வெறுமனா அது புகாராக மட்டும் கடந்து போயிருமா அல்லது வந்து அதுக்கான தீர்வு அப்படிங்கறது எதாவது நோக்கி செல்ற மாதிரி இதுக்கான தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்போ கே சுரேஷ்னு ஒரு நடிகர் என்ன சொல்றாருன்னா ஆதாரத்தோட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க படுக்கை இறை காட்சியில் ஆதாரத்தோடு கொண்டே கொடுக்க முடியுமா இப்போ நான் சொல்றேங்க அரசியல் இல்லாமல் அரசியல் கலக்காமல் ஒரு துறை தன்னிச்சையாக செயல்படுகிறது அந்த தன்னிச்சை அந்த அந்த ஒரு குழுவிடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி ஒரு குழுவை நாங்கள் தொடங்க போகிறோம் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த நடிகை பாதிக்கப்படும் இந்த குழுவில் வந்து பெண்களும் இருக்க போகிறார்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த குழுவில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எங்கிட்ட கொடுக்குறதோட அங்கே இருக்கிற ஆளுமை பெண்கள் இவங்கெல்லாம் வந்து சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய பெண்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுக்காக போராடு போராடக்கூடிய தன்மையில் இருக்கிற பெண்கள் கமிட்டியை நாங்கள் உருவாக்கும் அந்த பெண்களிடம் பெண்களை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் தமிழ் சினிமாவில் அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று ஆண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ பெண்கள் என்ன நம்ம வந்து பெண்களை பற்றியே பேசிக்கிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா நான் வந்து சொல்கிறேன் நான் வெளிப்படையாக பார்த்த பெண்களை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பணத்துக்காக ஆசைப்பட்டு புகழுக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான்னா நான் வந்து ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொல்லி விரும்பி அவனை போய் அவனை இல்லை அவன் அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவனை நடுத்தருவில் விட்ட கதைகள்லாம் இருக்குது இப்போ இதுக்கு என்ன தீர்வு அந்த தீர்வை பார்க்கணும்ல அவன் இப்போ கோ சில ப்ரொடியூசர்லாம் இதனாலே இழந்திருக்கிறான் சில நடிகைகளிடம் சில ப்ரொடியூசர்கள் இழந்த தொகைகள்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் அவனெலாம் வந்து இன்றைக்கி வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட இருக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் உண்டு ஏன்னா ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு பணத்தை இழந்த தயாரிப்பாளர்களுடைய வாழ்விகள் என்ன சிதைந்து போய் கிடக்கிறது அதை பற்றி யார் பேசுவா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இந்த நடிகையில் ஒரு சில பேர் வக்ர புத்தியோடு பழகக்கூடியவர்கள் பணத்திற்கு மட்டுமே குறிக்கோளாக பழகக்கூடியவர்கள் அவனை ஆட்டை போட்டு அவனை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ அதையெல்லாம் இனங்கண்டு அவங்களுக்கெல்லாம் தடை விதிக்கணும்னு நான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் அவங்களாம் நடிக்கவே கூடாது அதே போல் நடிகர்கள் பெண்களை ஏமாற்றி பெண்களை சிதைத்து இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அழைக்கக்கூடிய நடிகர்கள் எவனாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய கும்பனாக இருந்தாலும் அவனையும் தண்டித்து அவன் இனிமேல் பழங்கள்லேயே நடிக்கக்கூடாங்கிற ஒரு தடையானையை போடுற அளவுக்கு ஒரு ஒரு அமைப்பு வேணும் ஒரு குழு வேணும் அதைத்தான் நாங்கள் தொடங்குன்னு நினைக்கிறோம் இந்த குழு என்ன செய்ய போகுதுன்னா இது போன்ற சம்பவங்கள் எந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக தூக்குவோம் தூக்கி சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை அதோடு மட்டுமல்ல சங்கத்தில் பேசி அவங்க இனிமேல் நடிக்கக்கூடாது அவங்களுக்கான வாழ்வாதாரம் வருமானத்தை நீங்கள் வேறு வகையில் பார்த்துங்க அது விளம்பரப்படமாக இருக்கட்டும் அல்லது சிறு குறும்படங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த சீரியல்கள் போன்ற தொடர்களாக இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும் எந்த துறையிலையுமே அவங்க நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்குவரை இது வந்து இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதை நிச்சயம் உருவாக்க போறோம் விரைவில் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோகபத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது விட் மீன் ஏடிஇ கே சத்துக்குள்ள மிஸ்டர் டோல் ரிஃபன் சன் ஆயில்